கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. அப்படின்னாலும் 8 பேர் நாமினேட் ஆனதில் கடைசி இடத்துல ஷாரிக் மற்றும் அபிநய் இவங்க தான் வந்துட்டு வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் இவங்களுடைய பேர் அறிவித்ததுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய சைலண்ட் இருந்துச்சு. இதில் முக்கியமாக கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அபிநய் மற்றும் ஷாரிக் இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் நிறையா ஏற்றங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கமல் சார் கிட்டன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது கமல் சார் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே நிறையா மோட்டிவேஷனலான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அபிநய்க்கு வந்துட்டு சீசன் ஃபைவ்ல அவர் விளையாடக்கூடிய கேமுக்கும் இப்போ விளையாடின கேமுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசனை வந்துட்டு கமல் சார் எடுத்து சொல்லியிருந்தார். சீசன் ஃபைவ்ல டஃப்பான காம்படிட்டர்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். இந்த அல்டிமேட்டில் வந்துட்டு டஃப்பான காம்படிட்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. அதையும் மீறி வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இதுவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்தான். டபுள் எவிக்ஷன் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் வந்துட்டு எவிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். அதுவுமே மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்துட்டு இதில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சீசன் ஃபைவ்ல பண்ண தப்புகளை நீங்கள் இதில் ரிப்பீட் பண்ணலை. அதே மாதிரி நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சு விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி அபிநயை வந்துட்டு பாராட்டுற விதமாகவும் அவருடைய ஃப்யூச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற விதமாகவும் கமல் சார் வந்து பேசியிருந்தாராம். மேலும் ஷாரிக் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் டூவில் வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்ததை தொடர்ந்து இப்போ இந்த அல்டிமேட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த அல்டிமேட்டில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கேப்டனாக இருந்திருக்கிறாரு. அதை வச்சு சொல்லி கமல் சார் வந்துட்டு அவரை பாராட்டி இருந்தார். முக்கியமாக ஃபஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த சீக்கிரமான எவிக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் உங்களுடைய கேப்டன்சியில் ஒரு சில குறைகள்லாம் வந்து சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃப்லேயுமே திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்துட்டு உயரும். அது உங்கள் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஷாரிக்கு வந்துட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார். ஸோ ஷாரிக் மற்றும் அபிநய் உங்களுடைய எவிக்ஷன் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இதை தொடர்ந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் யாரும் வருவாங்களா, இனிமேல் வரக்கூடிய எவிக்ஷன்லாம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். பெரிய சுவாரஸ்யத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.